உள்ளம் எப்போதும் தீராத இன்பத்தின் உஷ்ணம் தான் அம்மா. ஆதாம் ஏவாள் கதையை பேசுவோம் அம்மா. ஊடல் ரெண்டும் இப்போது இன்பத்தின் பயணத்தை புதிராய் தொடர்ந்ததம்மா. பயணத்தின் முடிவில் ஊடல் ரெண்டு கோல காலம்மா. நேசம் புதுசு பாசம் புதுசு இன்பம் தருமே இந்த வயசு. நேசம் புதுசு பாசம் புதுசு இன்பம் தருமே இந்த வயசு. நேசம் புதுசு பாசம் புதுசு தவிக்கிறீங்க நீல வயசு. மாங்கனியை மறைக்கிறந்த பச்சை மேலாடை மயக்கத்திலே புதுசு பாசம் புதுசு இணங்காதீங்க இரு மனசு. அம்மா அம்மா வாங்கம்மா வாங்க. விஜய் இதா எங்க அம்மா. அம்மா நான் சொன்னல விஜய் இவர் தான். வணக்கம் தம்பி. உங்களை பத்தி என் பொண்ணு நிறைய சொல்லியிருக்கா. உலகத்துல ஜனங்க எப்படி எப்படியோ இருக்காங்க. ஒழுக்கம் நேர்மைனா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பாக்குறது ஆச்சரியமா இருக்குப்பா. என்ன ரொம்ப புகழ்றீங்க நீங்க. என் பொண்ணை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். என்ன பண்ண போறோமோன்னு. உங்களை மாதிரி நல்லவங்களோட ஆதரவு கிடைச்சது கடவுளோட அனுகிரகம்னு சொல்லணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. அவங்களும் உங்களை வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வேலை அதனாலதான் வர முடியல. இப்பதான் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய வேலை இருக்கா உங்களுக்கு? சான்ஸ் எங்களுக்கு மட்டும் இல்ல, நித்யாக்கும் தான். நித்யாவுக்கு என்ன சான்ஸ் கிடைச்சிருக்கு? நித்யா தான் படத்தோட கதாநாயகி. யார் உங்களை சொல்ல சொன்னது? சரிங்க டைமாச்சு, நாங்க புறப்படுறோம். சரிப்பா. விஜய் புரியல. ஹலோ டைரக்டர் ஐயா வந்திருக்கிறாரு. ஐயா வந்திருக்காரா? ஆ விஜய், ஆ ஒரு 10 நிமிஷம் பிரேக். ஐயா வணக்கம். ஐயா வாங்கப்பா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி போகுது? நல்லபடியா நடக்குதுங்க ஐயா. சரி 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 சரி. உட்காருமா. ஷூட்டிங்லாம் நல்லபடியா நடக்கணும்னு காமாட்சியை வேண்டிகிட்டு தான் வரேன். என்ன டைரக்டர் பாலா, ஷூட்டிங் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குது? உங்க ஆசீர்வாதத்துல தேவாலயம் நல்லபடியா நடக்குதுங்க. காமாட்சி தொணன்னு சொல்லு. காஃபி வேணையா? ப்ரொடக்ஷன்ல காஃபி எடுத்துட்டு வருவாங்க. எல்லாரும் குடிக்கிற காஃபியை நாமும் குடிச்சிட்டு போவோம். ஐயா காஃபி. ஐயா இந்த காஃபி குடிக்க வேண்டாங்க. ஏன்? குடிச்சா உடம்பு கெட்டு போயிடுங்க. யோ வாய மூடியா. நீ கூட தான் என் கூட இருக்கிற வரைக்கும் மினரல் வாட்டர் குடிக்கிற. அப்புறம் வீட்டுக்கு போனதும் கார்பரேஷன் வாட்டர் தானே குடிக்கிற. உன் உடம்பு கெட்டா போயிருது. இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கிடைக்குதோ அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நல்லா இருக்குனையா. ஏன்பா இவங்களுக்கெல்லாம் காஃபி சாப்பாடுலாம் கொடுக்குறியே, அதுக்கெல்லாம் காசெல்லாம் கரெக்டாக வந்துடுதா? கரெக்டாக கொடுத்துருவாங்கய்யா. சினிமாக்கான ஷூட்டிங்னா கை மேலே காசுன்னு நம்பி வரலாம்யா. அப்போ இன்னும் மயத்துக்கு இந்த காஃபியை கொடுக்குறேன். ஏயா ஒரு படத்தோட ப்ரொடியூசர் நான் வந்திருக்கிறேன். எனக்கே இப்படி கொடுத்தினா இதில் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் எப்படி கொடுப்பேன்? ஆ மத்தியானம் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னால் எனக்கு கொடு. நான் சாப்பிட்டு பார்த்த பிறகு சொல்கிறேன் உன்னை வேலையில் வச்சுக்கிறதா இல்லையான்னு. சரிதா இந்தா எடுத்துட்டு போ. ஆ ஏன்பா இது வரைக்கும் எடுத்த படம் நல்லா வந்திருக்குல்ல? நல்லா வந்திருக்கீங்கய்யா. என்ன விஜய் நல்லா நடிக்கிறியா? நல்லா நடிக்கிறேன் சார். ஏமா நீ எப்படி நடிக்கிற? நான் ரொம்ப நல்லா நடிக்கிறேன் சார். வெரி குட். நீங்கள்லாம் நல்லா நடித்து நீங்கள் நல்லா டைரக்ட் பண்ணி படம் நல்லா வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கவலையே படாதீங்க சார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. படம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வரும். ஆஹா நல்ல வார்த்தை சொன்னம்மா. நீங்க எல்லாம் உங்க வேலையை பாருங்க, நான் அப்படி பார்ப்பறேன். ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் விட்டு கொடுக்கிற பண்பாடு இருக்குது. கூட்டா சேர்ந்து ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்குது. உங்க லட்சியம் உங்க ஆசை எல்லாம் எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க. இதான் என் கார்டு. நாளை காலையில 9 மணிக்கு நேரா என் வீட்டுல வந்து சந்தி. சரியா போயிட்டு வா. நன்றி. வாங்க வாங்க. துளுக்கும் போதே இந்த செடிகள் நல்லா துளுக்குது. சினிமாவுக்கு இப்படிப்பட்ட செடிகள் தேவை. வா தேவையில்லாம வர. என்ன விஷயம்? பார்த்தாச்சுங்க. அப்புறம் அந்த 4 பசங்க நின்றுக்கு வந்தாங்களே அதுல ஒருத்தரவு தெரியும்.